सच्चिदनंदय विश्वत्तितपत्र विनाशा श्रीकृष्णा वम रागीषा यदने लक्ष्मी से चक्षसी यस्ते हृदये संवित तं नृसींहम अहम् भजे जन्मा से यदरतष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदिवे मुह्यं यूरय तेजो वारिमृद यथ यत्र त्रिसर्गो मृषा सत्यं परं धीमहि ततस्तु अतिव्रज्य सुराष्ट्रं रुद्धं सौवीरमत्स्यान् कुरु जाङ्गलांश्च कालेन तावद्यमुनाम् उपेत्य तत्रोद्धवम् भागवतम् ददर्श स वासुदेवानुचरं प्रशान्तम् बृहस्पतेः प्राक्तन प्राक्तनयम् प्रतीतम् आलिङ्ग्यगाढं प्रणयेन भद्रम् स्वानाम् अपृच्छत् भगवत्प्रजानाम् कच्चित्पुराणौ पुरुषौ स्वनाभ्यपाद्म आनुवृत्त्या इह किल अवतीर्णौ ஆசாத உர்வியாக் குஷலம் விதாய கிருதக் குசலம் மூணாவது ஸ்கந்தம் ஆரம்பத்துல உங்களுக்கு பரீட்சித் கேட்கிறார் விதுரர் அஹ் ஹஸ்தினாபுரத்தோட்டு கிளம்பி அவர் எங்கெல்லாம் போனார் எந்தெந்த இடத்துக்கு போனார் எதுக்காக போனார் யாரை மீட் பண்ணார் அந்த டீடைல்ஸ வந்து பரீட்சித் வந்து கேக்குறாருங்க எல்லாமே பகவத் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து புகுத்தி சொல்ல போறாரு நமக்கு ஸ்ரீ சுகர் என்னென்னலாம் எல்லாம் விதுரர் அதுல விதுரர் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்ல வெள்ள ஒரு துரியோதனனு தாங்க முடியாத இவனை வெள்ள தள்ளுன்னு சொன்ன உடனே இவர் தள்ளுறதுக்கு முன்னாடி தானே கிளம்பிடலான்னு தன்னுடைய வில்ல வந்து வாசல்ல வச்சுட்டு கிளம்புறார் அப்போ சுராஷ்டிரம் சௌவீரம் மத்ஸ்ய குரு ஜாங்கல இந்த மாதிரி தேசங்களெல்லாம் தாண்டி யமுனா தீரத்துக்கு வரர் எங்க உத்தவரை வந்து பகவான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரோ கிருஷ்ணர்

சோ அந்த லிஸ்ட்ல முதல்ல ஒருத்தரை பார்த்த உடனே அதுவும் நீங்க வந்து இந்த காலத்துல வாட்ஸ்அப்ல டக்குன்னு மெசேஜ் அனுப்புற மாதிரி கிடையாது அந்த காலத்துல நமக்கு வந்து எவ்வளவு நாள் கழிச்சு ஒருத்தரை பாக்குறோம்னி இட் செல்ஃப் இஸ் அ லாங் ஜேர்னி அதனால அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் நான் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணும் அதனால பார்த்த உடனே கண்ணன் எப்படி இருக்கான் பலராமன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேக்குற கச்சித் புராண புருஷ் அதாவது புராண புருஷவங்கிறச்சு கண்ணனும் பல்ராமனும் அவதாரம் எடுத்தார்கள் எப்படி எடுத்தார்னா சுவ நாபியபாத்ம அனுகிருத்தியா பிரம்மாவனுடைய ஒரு ஆதேசத்தின் அவ வந்து அவர் ரெண்டு பேருமே இங்கே அவதாரம் எடுத்த பொழுது அவ குஷலமாக இருக்காளா அப்படிங்கறத ஆரம்பிச்சார் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வசுதேவர் எப்படி இருக்காருங்கிறது இந்த ஸ்லோகத்துல கச்சித் குருணாம் பரமஹா சுஹிருத் நகா பாமஹா ச ஆஸ்தே சுகம் அங்க ஷௌரிஹி யோவை ஸ்வசிருனாம் பித்ருவது ததாதி வரான் வர தர்ப்பணேன வசுதேவருக்கு வந்து அஞ்சு சிஸ்டர்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தேன்டா ஒவ்வொரு அதுல வந்து பிரிதா குந்தி ஒரு சிஸ்டர் இன்னொருத்தர் வந்து தந்தபக்திரனுடைய அம்மா அதுக்கப்புறம் சிசுபாலனுடைய அம்மாவூர்த்தி இந்த மாதிரி அவருக்கு வந்து மொத்தம் அஞ்சு சிஸ்டர்ஸ் இவளை பத்தி வந்து ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நமக்கு வந்து வர்ணிக்க போறார் அதனால ஸ்வசிருணாம் யகா எவர் ஸ்வசிருக்கு பித்ருவது தந்தையை போல் ஒரு தகப்பன் எவ்வாறு அஹ் வாரி வாரி கொடுப்பாரோ பொண்ணுக்கு வேணும் பொண்ணுக்கு வேணும்னு நீ எப்படி வந்து எடுத்து எடுத்து கொடுப்பாரோ அந்த மாதிரி இந்த அண்ணாவாக இருக்கக்கூடிய வசுதேவர் ஸ்வசிருணாம் பித்ருவது யகா வரானு ததாதி யாரு வேண்டியதையெல்லாம் தந்தையை போல் பித்ருவது ஸ்வஸ்ரீணாம் தன்னுடைய சகோதரிகளுக்கு வர தர்ப்பணேன அதாவது அவர்களுக்கு வந்து பர்த்தாக்களை வேண்டியவாறு அவர்களுக்கு பிடித்தவாறு ஒரு பர்தா கணவனை அவர்களுக்கு கொடுப்பதின் பொருட்டு கொடுப்பது போல் மத்த எல்லா விஷயங்களுமே இவர் ததாதி கொடுக்கின்றார் அப் அதுக்கப்புறம் மேலும் அவருக்கு வந்து வேற அப்ஜெக்ட் என்னன்னா குரு நாம் குருவம்சத்துல இருக்கக்கூடியவர்கள்ல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியவர் அல்லது அபி பரஹ கௌரவர்களுக்கும் வசத்தியாக இருக்கக்கூடியவராக இருக்கார் கௌரவர்களை விட ஜாஸ்தி ஒசத்திங்கும் பொழுது உங்களுக்கு அவர் யாதவ குலத்துல வந்துடுறார் இல்லையா அந்த சௌர ஆஹ் ஒரு குலத்துல வர்றதுனால இங்க வந்து ஒரு கம்பேரிசன்ல எங்களை விட வசத்தியான ஒரு குலம் இல்லையா அந்த யாதவ குலம் ஏன்னா கண்ணன் பறந்த குலமாச்சு அதனால அவர் வசுதேவர் எஸ்பெஷலி இங்க இருக்கக்கூடிய அந்த கொடையை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கொடைவள்ளல் தனம் இருக்கே அந்த அது வந்து அந்த சேரிட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால குருணாம் பரமகா குரு வம்சத்தார் கௌரவர்களை காட்டிலும் பரமஹா உத்தமமாக இருக்கக்கூடிய சுகிருத்து நகா சுகிருத்து எங்களுக்கு சுகிருத்தாக இருக்கக்கூடியவர் ரொம்ப ஒரு நண்பன் சிநேகிதன் வதான்யகா வதான்யகாங்கும் பொழுது அஹ் 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 அதாவது வத அந்யா கஹ அஸ்தி அப்படின்னு கேக்கிற மாதிரி அது இந்த போல வேற யாரும் இருக்க முடியாதுன்னு அப்படி வந்து கொடுக்கக்கூடியவருக்கு வதான்யகான்னு பேரு ஏராளமாக கொடுக்கக்கூடியவருக்கு வதான்யகா ஸோ வதான்யா ஏஷா ஷௌரிஹி ஷௌரிஹி வசுதேவர் சுகம் அங் ஆஸ்தே அங்க ஹே அங்க அதாவது அங்கம் போல இருக்கக்கூடியவரே அப்படின்னுட்டு உத்தவரை வந்து அட்ரஸ் பண்றார் உத்தவரை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அது அங்கங்கிறது அங்குறது சகாஷௌரிஹி சுகமாஸ்தே கிம் அவர் வந்து நன்கு இருக்கிறாரா மேடம் நீங்க கொஞ்சம் கடைசியில வச்சுக்கோங்க டவுட்டர் ஆஹ் தேங்க் யூ ஆஹ் குஷலம் பிரிச்சதி சோ ஒன்பது ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு இங்க வந்து வம்சத்தாரனுடைய குஷலம் அவர்களுடைய விசாரிக்கிறார் விதுரர் உத்தவர்ட்ட அதுதான் இங்க வந்து குஷலம் பிரிச்சதி நவபிகின்னு போடுறார் சோ ஒவ்வொருத்தரியா அவர் வந்து இது பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க கேட்க போறார் அதுல முதல்ல வந்து ஷௌரிகி வசுதேவர் சோ கச்சித்து கச்சித்து சுகமாஸ்தே அவர் சுகமாக இருக்கிறாரா கச்சித்துங்க இஸ் எ கொஸ்டின் கிம் அப்படிங்கிற அர்த்தத்துல கச்சித்துங்கிற வேர்ட யூஸ் பண்றோம் பாமஹாங்கிற இந்த வேர்டு வந்து பூஜ்யஹான்னு இவர் போடுறார் ஆனா அதுக்கு வந்து இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு எத்வா பாமஹா பகினிபர்த்தான்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ தன்னுடைய பகினி பர்தாங்கும் பொழுது ரோஹிணி அஹ் கணவராக வசுதேவரை சொல்றா ரோஹிணி யாருங்கும் பொழுது வால் வாக்லிகான்னு விட்டு சந்தனூனுடைய பிரதர் அந்த பரம்பரையில வந்தவ ரோஹிணி அதனால விதுரர் வந்து சந்தனு பரம்பரையில வந்ததுனாலையும் சந்தனுடைய சகோதரன் வாக்லீகனுடைய பரப பரம்பரையில ரோஹிணி வந்ததுனாலையும் ரோஹிணி விதுரருக்கு சிஸ்டர்ங்கிற முறை பகினி முறை வந்துடுறது ஆகையினால இவரை வந்து பாமகான்னு சொல்லி அட்ரஸ் பண்றார் நம்ம அத்தின் பேருன்னு சொல்றோமே அந்த மாதிரி பகினி பர்தா இங்க பாமகான் வேர்டுக்கு ஒரு அர்த்தம் அல்லது பாமகான பூஜ்யகான்னு இன்னொரு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் உங்களுக்கு அமரத்துல இருக்கு சௌரிஹி வசுதேவா பாமகா சக பூஜ்யா ரொம்ப பூஜிக்கத்தக்கவரானவும் அல்லது இவருடைய ரோஹிணியனுடைய பர்த்தாவாக இருப்பவரும் மேலும் மேலும்தான் எல்லாத்துக்கும் வந்து அப்படியே கொடைவள்ளலாக இருக்கக்கூடியவர் குருணாம் நாம் குரு குருவம்சத்தார காட்டிலும் பரமஹா ஒசத்தியாக இருக்கக்கூடியவர் உத்தமமாக இருக்கக்கூடியவர் சு நகா சுகிருத்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அஹ் நண்பனாக இருக்கக்கூடியவர் ஸ்வஸ்ரீனாம் பித்ருவது வரானு வரதர்ப்பணேன வரானு ததாதி வரதர்ப்பணேன இந்த இடத்துல ஸ்வசருனாம் வர தற்ப வரானாம் தத் பதீ நாம் தற்பணேன அகைன் ரெண்டு மீனிங் வரம் கொடுக்கறது அப்படின்னா பூன்னு ஒரு அர்த்தம் ஸ்வயம் வர ப்ரணோதிங்கிற அர்த்தத்தில இருந்து வரக்கூடியது வரஹா பிரைட் குரூமுக்கு வந்து நம்ம வரஹான்னு சொல்றோம் அதனால பதி சோ வர தர்ப்பணேன பதிகளை சந்தர்ப்பணேன கொடுப்பதினாலும் அப்பாவை போல அவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு எல்லாருக்கும்ங்கிறத இங்க அப்படி சொல்றார் சோ கல்யாணமும் பண்ணி அப்பா வந்து எப்படி கேட்டது எல்லாத்தையும் குழந்தைக்கு பொண்ணுக்கு அது போல அண்ணா ஸ்தானத்துல அண்ணாவாக இருந்துண்டு அப்பா ஸ்தானத்துல இருந்து இவர் வந்து கொடுத்தார் அப்பேற்பட்ட சௌரிகி சுகமாஸ்தே கிம் அப்படின்னு கேக்குறார் இங்க சரியா कच्चित् कुरूणां परमः सुहृत् नः भामः स आस्ते सुखम् अङ्गशौरिः वै स्वसृणां पितृवद् ददाति वरान् वदान्यः वरतर्पणेन अच्चित् वरूथाधिपतिः यदूनां प्रद्युम्न आस्ते सुखम् अङ्गवीरः यं रुक्मिणी भगवतः अभिलेभे आराध्य आराध्यविप्रान् स्मरम् आदिसर्गे आदिसर्गे मुन्दिन जन्मति ஆதி சிருஷ்டின்னா இது முதல் சிருஷ்டிங்கிற அர்த்தத்துல இல்ல இங்க நமக்கு சுயதிர சுவாமி சொல்றது வந்து பூர்வ ஜென்மனிங்கிறார் இங்க பூர்வ ஜென்மணி அஹ் ஆதிசர்கே பூர்வ ஜென்மணி ஸ்மரம் காமம் மன்மதம் ஆஹ் சந்தம் அபிலேவே அதாவது மன்மதனாக இருக்கக்கூடியவன் முந்தின ஜென்மத்துல மன்மதனாக இருந்தார் ருக்மிணி கேட்டண்டா அதனால ருக்மிணிக்கு பிள்ளையாக பிரத்யும்னன் பிறந்தார் அந்த பிரத்யும்னன் சுகமாஸ்தேக்கி அந்த பிரத்யும்னனுக்கு தான் இங்க பாக்கி எல்லாமே அப்ஜெக்டிவா வருது சேனை சேனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சேனாபதி யாதவ சேனைக்கு வந்து அதிபதியாக சேனாபதியாக இருக்கிறது உங்களுக்கு பிரத்யும்னன் சோ வரூதாதிபதிபதிஹி யதுவம்சத்தாரனுடைய சேனைக்கு அதிபதி சேனாபதியாக இருக்கக்கூடியவர் பிரத்யும்னா வீரன் எம் யவனை அஹ் பகவதா அபிலேபே ஸ்மரம் ஆதிசர்கே சாரி விப்ரானு ஆராத்திய அதை முன்னாடி போட்டுருங்க சோ விப்ரானு ஆராத்திய பிராமணர்களை பூஜித்து விட்டு ஆதிசர்கே ஸ்மரம் முன் ஜன்மத்தில் பிராமணர்களை பூஜித்த ஸ்மரம் மன்மதனை இந்த இருந்து கிருஷ்ணனிடத்தில் இருந்து அபிலேபே பிள்ளையாக எவனை பெற்றாளோ அந்த சகா பிரத்யும்னகா வீரஹா வருவூதாதிபதி யதூனாம் வருதாதிபதி எதுக்களுடைய ஒரு சேனையின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கச்சித்து சுகமாஸ்தே அவர் சுகமாக இருக்கின்றாரா சோ பிரதீப் பத்தி இங்க கேக்குறேன் ஒரு தரவா சொல்லிடுறேன் விப்ரானு ஆராத்ய எம் எவனை ருக்மிணி ஆதி சர்க்கே முன் ஜன்மத்தில் ஸ்மரம் மன்மதனாக இருக்கக்கூடியவனை அஹ் விப்ரானு ஆராத்திய பிராமணர்களை பூஜித்து பகவதா அபிலேபே பகவானிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து புத்திரனாக அபிலேபே அடைந்தாளோ அந்த அந்தாதிபதி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வீரனான பிரத்யும்னன் சுகமாக இருக்கிறானா கச்சித் வரூதாதிபதி யதூனாம் பிரத்யும்ன ஆஸ்தே சுகம் அங்க வீரருக்மணி பகவதா அபிலேபே ஆராத்திய விப்ரான் ஸ்மரம் ஆதி சர்க்கே மன்மதன் வந்து நினைக்கிறதுனால அந்த மன்மதன் விருத்தி அடையறான் அவன் வந்து அதனாலதான் மனோபவகான்னு அவனுக்கு பேரு மன்மதா மனச வந்து அப்படியே போட்டு கடையறான் மன்மதனுக்கு காமனுக்கு அந்த மனச அசோசியேட் பண்ற மாதிரி அவனுக்கு வேர்ட்ஸ் எப்பவுமே அந்த மன்மதனுக்கு ஸ்மரகா அப்படின்னா நினைக்கிறதுனால அது இன்க்ரீஸ் ஆயிண்டே இருக்கு அந்த மன்மதன் காமம் நெக்ஸ்ட் கச்சித் சுகம் சாத்வத விருஷ்ணி போஜ தாசார்ஹகாணாம் அதிபக ச ஆஸ்தே எம் அபியசிஞ்சத் சதபத்திர நேத்திரா நிருபாசனாசாம் பரிகிருத்திய தூராது கண்ணனுக்கு வந்து என்னைக்குமே அந்த சிம்மாசனத்துல உட்காரணும்னு ஆசை கிடையாதுங்கிற இன்னொருத்தரை வந்து அந்த சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு ராஜ்யாபிஷேகம் பண்ணார் கம்சனை கொண்டுட்டு அந்த சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்து இருக்கலாம் மூலியம் ஏன்னா அரசனை வந்து எங்க வீழ்த்தினத்துக்கு அப்புறம் ஹி ஹாஸ் த ரைட் டு கோ தேர் அ கிங் ஆனா கண்ணனுக்கு அது இல்ல சிறை சிறையல்ல அடைச்சிருக்க கூடிய உக்ரசேனனை வந்து விடுவிச்சு உக்ரசேனரை வந்து அங்க சிம்மாசனத்துல உக்காத்தி கண்ணன் அங்க வந்து ராஜாபிஷேகம் பண்ணான் அபேசிஞ்சிரேத்ரஹாங்கிறார் அவர் இருக்காரி யாருக்கெல்லாம் சாத்வத விருஷ்ணி போஜ தசார்ஹக இவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சகா அந்த உக்ரசேனர் எவரை சதபத்ர நேத்திரஹா சதபத்திரம்னா நூறு எதழ்கள் கொண்ட ஒரு புஷ்பம் அப்படின்னா தாமரைப்பூன்னு அர்த்தம் சோ தாமரை கண்ணன் இவருக்கு பங்கஜ நேத்திரஹான்னுட்டு பகவானுக்கு தானே அங்க கண்ணனுக்கு தான் அங்க வந்து அப்ஜெக்டிவ் சோ சதபத்ர நேத்திரஹா கமலக்கண்ணன் அந்த பகவான் அவர் எம் எவரை முதல்ல வந்து நிருபாசன ஆசாம் தூராது பரிகிருத்திய ராஜ்ய அபிலாஷம் அந்த சிம்மாசனத்தினுடைய ஒரு ஆசை ஆசாவை ஆசையை பரிகிருத்த தூராத்து ஸ்திதம் கரிச்சு எதுக்கு இவர் இப்படி போடுறாருன்னு கொஞ்சம் யோசிச்சேன் ஒண்ணும் புரியல எனக்கு இருந்தாலும் ஒரு தனக்கு வந்து அதுல போ அதுல ஒன்னும் பெரிய அவருக்கு வந்து இப்போ இப் இப்போ உம் தர்மத்தை ஆச்சரிக்கணும்ங்கறிச்சு யமன் வந்து தலையை புடிச்சுட்டா மாதிரி நம்ம வந்து தர்மத்தை ஆச்சரணம் பண்ணனும் அப்படிம்பாரு நம்ம நாளைக்கு சாக போறோம் கருச்சு பிராணை கண்டகத்தை கழுத்துக்கிட்டுக்கு பிராணம் வந்தா வந்துடுத்துனா எப்படி நம்ம வந்து பிளாஷ்பேக் மாதிரி நம்மளுடைய லைஃப் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம எப்படி தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும்னு நம்ம வந்து ஒரு தீர்மானத்துல இருப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் சரியான பாதையில போகணும்னு சொல்லியிருக்கு இங்க அந்த வந்து பிராண பயன தூராத்துங்கும் பொழுது பிராணம் போயிட போறது இது மேல ஆசைப்பட்டு என்ன ஆக போறதுங்கிற மாதிரி அவர் விலகி நின்னாராம் கண்ணன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து விஷய சுகங்கள்ல ஒரு ஆசை இல்லாதவராக இருந்தார் இதுல ஆசைப்பட்டோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய இதுவே அழிஞ்சிடும் நம்ம லைஃப் அழிஞ்சிடும் கண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பயம்ங்கிறது வேணுங்கிற அவசியமே கிடையாது அவனுக்கு இயற்கையாவே அவனுக்கு வந்து அந்த ஆசைகள்லாம் கிடையாது ஆனா சொல்றேன் உம் சோ நிருபாசன ஆசாம் தூராது பரிகிருத்திய அந்த சிம்மாசனத்தினுடைய ஆசையை பற்றுதலை தூராது பரிகிருத்திய தூரக்கேர்ந்தே இவர் உள்ளே நுழையல அந்த அந்த சிம்மாசனத்துக்கு உட்காரவே இல்லை அது இல்லாதையே அபியசிச்சது எப்படி ராமன் வந்து உள்ளே நுழையலையா லங்கையில அந்த யுத்த பூமியில இருந்து அவர் உள்ள போய் அபிஷேகம் பண்ணவே இல்லை அங்கேயே இங்கேயே நான் வந்து ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணிடுறேன் முதல்லயே வந்து விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் தான் போய் அங்க வந்து பண்ணாருன்னு இருக்கு அந்த மாதிரி கண்ணனும் இந்த ஒரு சிம்மாசனத்தினுடைய ஆசையை தூராது பரிகிருத்திய தூரக்கிருந்தே அவர் வந்து அதை விளக்கிவிட்டு நேத்ரஹா எம் எவரை அஹ் அபியசிஞ்சத் ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்தாரோ அந்த சகா சாத்வதாம் சாத்வத விஷ்ணி போஜ தசாரகானாம் அதிபக அந்த இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு யாதவ குலத்தினுடைய பெயர்கள் சாத்வதும் ஒரு குல யாதவர்கள்லயே பல பிரிவினைகள் அதுல விருஷ்ணி போஜ தசாரக இதெல்லாம் ஒவ்வொரு அஹ் குலங்கள் டிவிஷன் சப்டிவிஷன்ஸ் விதின் தி யாதவாஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த உக்ரசேனர் कच्चित सुखम आस्ते सुखम आगे कच्चित सुखम सात्वत वृष्णि भोज दशारह काणाम अधिपह स आस्ते यम अभ्यषिंच छतपत्र नेत्र नृपासनाशाम परिहृत्य दूरात अड़ुत्तदु कच्चित धरे हे सौम्य सुदा सदृक्षः आस्ते अग्रणी रथिनाम साधु सांबहा அசூத்த எம் ஜாம்பவதி வரதாட்யா தேவம் குகம் யோ அம்பிகையா துருதஹா அக்ரே சோ கச்சித் தரே சௌமிய அடுத்தது வந்து ஹரியினுடைய பிள்ளை குழந்தை யாருன்னா சத்ருஷ ஹரிக்கு ஒப்ப இருக்கக்கூடியவர் குகனுக்கு ஒப்பம் இருக்கக்கூடியவர் சாம்பஹான பேரு சாம்பன்னுங்கிறது வந்து ஜாம்பவதியினுடைய பிள்ளை முந்தின ஜன்மால வந்து அம்பிகா அம்பாளுக்கு வந்து குகனாக பிறந்தவர் குகனையே திருப்பி தனக்கு குழந்தையாக கேட்டுண்டா ஜம்பவதி அதனால குகன் வந்து அதாவது கார்த்திகேயன் வந்து குழந்தையாக பிறந்தார் அதுதான் சாம்பகா அம்பையா சக வர்த்ததே இது சாம்பகா எப்பொழுதும் அந்த அம்பானுடைய கடாட்சம் அங்க இருந்துருக்கும் ஹே சௌமிய கச்சித்து ஹரேஹே சுதஹா அர்த்தம் சோ இந்த இடத்துல வந்து தேன மீன்ஸ் ஹரி சதிருஷகான் சதிருஷகா ஹரிக்கு ஒப்ப இருக்கக்கூடியவரான அந்த அவர் மேலும் அந்த சாம்பகா எப்படின்னா ரதினாம் அக்ரணீகி ரதி ரதத்தை ஓட்டுகின்றவர்கள் அந்த ரதத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு நடுவில் அக்ரணீகி முன்னோடியாக இருக்கக்கூடியவர் முன்பு செல்லக்கூடியவர் அக்ரம் நயதி ஏதி அக்ரணீகின்னு பேரு அக்ரம் முன்பாகத்துல உங்களுக்கு வந்து நயதி எல்லாரையும் லீட் பண்ணிட்டு போறவாருக்கு அக்ரணீகின்னு பேரு புரஸ்சரஹா சோ முன்னாடி ரதினாம் ரதத்தில் செல்பவர்களை முன்னின்று நின்று அழைத்து செல்லக்கூடியவரான சாம்பஹா சாது அஹ் ஆஸ்தே கிம் கச்சித் அவர் நன்கு இருக்கிறாரா ஒரு யாருன்னா அவருக்கு போடுறார் எம் விரதங்கள் நிறைந்தவளான ஆட்யம்னு செல்வம்னு அர்த்தம் ஒரு வெல்த்தி பிகாஸ் ஆஃப் இந்த தபாதனான்னு சொல்றோமே அது போல விரத ஆட்யா ஏராளமான விரதங்களை கொண்டு செல்வம் பொருந்தவனா பொருந்தினவளாக இருக்கா கையில காசு இருக்குங்கிறது பாயிண்ட் இல்லைங்க விரதம்ங்கிறது தான் அவளுடைய செல்வம் விரதங்களினால் செழிப்புடன் இருக்கக்கூடியவளான ஜம்பவதி விரதங்கள் நிறைந்தவளான ஜம்பவதி எம் அசூத பெற்றாள் யாரிட ஹரேஹே ஹரியனுடைய அஹ் அஹ் சதிருக்ஷா இல்ல இல்ல யா அம்பிகையா அக்ரே திருதா தம் குகம் தேவம் அம்பிகினால் அகன்ஜன்மத்தில் ஹா பூர்வஜன்மீ பவானியா திரு தம் அவனை ஜாம்பவதி அசூத்த அந்த பிள்ளையானவன் சாம்பா ஹரேகே சதிருக்ஷா ஹரிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சுதா பிள்ளையானவன் ரதினா அக்ரணீகி ரதத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடியவரும் அந்த சாம்பன் சாது கச்சித்து ஆஸ்தே நன்கு இருக்கிறாரா அப்படின்னு ஆஹ் கேட்கிறார் சொ கச்சித் ஹரேகே சௌமிய சுதகா சதிருக்ஷா ஆஸ்தே அக்ரணீகி ரதினாம் சாது சாம்பகா அசூத எம் ஜாம்பவதி விரதாட்ய தேவம் குகம் யஹ அம்பிகையா திருதா அக்ரே இங்க வந்து இவ இல்ல உபமா இல்ல முந்தின ஜன்மத்துல கார்த்திகேயனா இருக்கக்கூடியவர் அந்த கார்த்திகேயன் தான் இங்க வந்து மறு அவதாரம் எடுத்து சாம்பராக பிறக்கிறார் ஹேமம் சகச்சித் யுயுதானஹா ஆஸ்தே யஹா பால்குநாத் லப்த தனு ரகசியா லேபே அஞ்சசா சேவையா கதிம் அடுத்தது வந்து வந்துதானஹா சாத்தியகி சாத்தியகிய பத்தி விசாரிக்கிற சாத்தியகி சௌக்கியமா இருக்காரா அர்ஜுனன் டேந்து தனுர் வித்தியனுடைய ரகசியத்தை கத்துண்ட சாத்தியகி இந்த இடத்துல இப்போ யுயுதான சாத்தியகிஹின்னு ஆஹ் யுதானஹா யாருன்னா சாத்தியகி அவனுக்கு இன்னொரு பேர் அதுதான் ஸ்ரீதர சுவாமி இங்க சொல்றாரு உங்களுக்கு சோ ஆஸ்தே சாத்தியம் அவர் லப்த தனு அர்ஜுனன் அர்ஜுனனிடமிருந்து லப்த தனுஷகா ரகசியம் தனு தில்டைய ஒரு ரகசியத்தை பெற்றவருமான அந்த சாத்தியகி யுயுதானஹா க்ஷேமஸ்தேக்கி மேலும் அவர் என்ன கத்தியை அடைஞ்சாருங்கிறத விதுரருக்கும் உத்தவருக்கும் உண்டான கான்வர்சேஷன் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கணும் நம்ம மறக்க கூடாது அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா கண்ணனுடைய ஒரு கதை அங்க கோர்த்துண்டே வர்றார் சாம்பன் எப்படி இருக்கான்னு கேட்டுடலாம் ஆஹ் குகனுடைய அவதாரமான சாம்பன் எப்படி இருக்கான் உக்ரசேனன் எப்படி இருக்காரு எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்கார் இது மாத்திரம் கேட்காத அங்கங்க வந்து கண்ணனுடைய ஒரு ஒரு டச்சை கொண்டு வந்துட்டே இருக்காருங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அதுதான் பாகவதாளுடைய ஒரு அடையாளமே எந்த இடத்துலயும் வந்து அவன் பெரிய ராஜா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில எங்க கண்ணன் வந்து அபிஷேகம் பண்ணி வச்சாரோ இல்லையோ ஆசையே இல்லாத இன்னொருத்தரை வந்து அந்த சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு அபிஷேகம் பண்ணாரே அந்த அரசன் எப்படி இருக்காரு கண்ணனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு புள்ள அவன் எப்படி இருக்கான் எங் எல்லா இடத்துலயும் அந்த அந்த ஹரியனுடைய ஒரு ஒரு கோர்வை வந்துட்டே இருக்கு பாருங்க அதுதான் பாகவதாளினுடைய ஒரு அடையாளம் அங்க இங்கேயும் அதே மாதிரி வந்து வெறும் சாத்தியக்கி அர்ஜுனன் டேந்து தனுர் வித்தியை கத்துட்டானே அவன் எப்படி இருக்கான்னு ஒரு ஒரு வில்வித்த காரணம் அவனை பார்க்காத ரெண்டாவது லைன்ல போடுறச்சு அதோக்ஷ சேவையா யாரிடத்துல யாரை அறியணும்னா நம்மளுடைய வரக்கூடிய ஒரு பிரமாணமானது அத கீழே போயிடுறது அதோக்ஷங்கிறச்சு அக்ஷஜ அக்ஷஜங்கிறது இந்திரியங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரமாண ஜானம் அந்த ஜானம் யாரிடம் வரையில் செல்லவில்லையோ நட் இஸ் எந்த ஒரு பரம்பொருளை நம்மளுடைய சாதாரண ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்திரியங்களினால அவரை வந்து புரிஞ்சுக்கவே முடியாதோ அப்பேற்பட்டவரை அதோக்ஷகான்னு சொல்றோம் அதகான கீழே அர்த்தம் யாரை காட்டிலும் இந்திரிய ஜானமானது கீழே இருக்கிறதோ அவர் அதோக்ஷகா சோ பகவான்ட்ட இந்த ஒரு கண்ணை வச்சுட்டும் பிராகிருதமான கண்ணை வச்சுட்டும் ஒரு காதை வச்சிருந்தோம் அவரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்டவரை சேவை புரிந்து முக்கியம் அது என்ன இந்த சாத்தியக்கு அடைய போற கதி எப்படின்னா ததியாம் கதி அவனுடைய ஒரு கதியை தான் அடையறா விஷ்ணுவனுடைய கதி விஷ்ணுவை சேவை புரிஞ்சதுனாலேயே அதோக்ஷஜ சம்பந்தினியின் கதி மீன்ஸ் பகவான சேவை புரிகிறது அல்லது பகவானாவே ஆகிறது சாயித்யம் சாமிப்யம் இந்த மாதிரி பகவத் சம்பந்தமான ஒரு கதியை அந்த கதி மேலும் எப்படி இருக்கு யதிபிகி துரா துராபாம் யதி பரம யோகிகளான யதிகள் பரமஹம்ச யோகிகளினால கூட அடைய முடியாத ஒரு கதி ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய பெறுகின்ற ஒரு கதி துராபாம் துக்கேன அப்பியத்தை சோ எந்த ஒரு கதியானது ரொம்ப டிபிகல்ட்டியோட அடையணுமோ அந்த மாதிரி பகவத் சாயுஜ்யம்ங்கிற ஒரு கதியானது அவனை சேவபுரியத்தினாலேயே அவனோடையே பக்கத்துல இந்த சாத்திக்கு நின்னுண்டு அஞ்சசா லேபே அஞ்சசா பிரத்யமாகவே அந்த கதியை அடைந்தான் அஞ்சசா லேபே பிரத்யம் அஞ்சசுங்கிறச்சே அந்த யுயுதானா கச்சித் சுகம் ஆஸ்தே சோ பகவான சேவ புரிஞ்சத்தினாலேயே யதிகள்னால துராபாம் அடைய ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ததியாம் கதி பகவத் சம்பந்தமான ஒரு சாயுஜிய கதியை அஞ்சசா பிரத்யமாக லேபே அடைந்தாரோ சஹா பல்குநாத் லப்த தனு ரகசிய அர்ஜுனன் அவனுக்கு தனுர்வித்த ரகசியத்தை கத்துண்டான் அவன் நன்னா இருக்கானா சும்மா ஒரு சப்போஸ் உனக்கு புரியலைன்னா அதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றார் அந்த இடத்துல அர்ஜுனன் டேந்து அவனுக்கு கூட தனுஷனுடைய ரகசியம் வந்ததோ இல்லையோ அப்பேற்பட்ட சாக்தியக்கு ஆஸ்தேக்கு இந்த கதைகள்லாம் உங்களுக்கு வந்து மகாபாரதத்திலயும் பாகவதத்திலயும் பின்னாடி இருக்கலாம் மகாபாரதத்துல டெஃபினட்டா இருக்குது அர்ஜுனன் டேந்து தனுர்வித தத்துண்ட இதெல்லாம் சோ சேமம் ச கச்சிது யுயுதான ஆஸ்தே यः फाल्गुनात् लब्धनुरहस्यः लेभे अञ्जसा अधोक्षजसेवया एव गतिं तदीयां यतिभिः दुरापा बुधः स्वस्ति अनमीव आस्ते श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः यः कृष्णपादाङ्कितमार्गपां सुषु अचेष्टत प्रेम विभिन्नधैर्यः ओर् अध्यायत्त அதாவது ஒரு ஒரு பாதி அத்தியாயத்தை இங்க சுருக்கி ஒரு ஸ்லோகத்துல வந்திருக்கு நமக்கு வந்து பத்தாவது ஸ்கந்தத்துல முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் அக்ரூரர் போய் இது வந்து அக்ரூர பத்தின விசாரிக்கிறேன் விதூரர் வந்து உத்தவருட்ட அக்ரூர சௌக்கியமா இருக்காரான்னு கேட்கிறார் அது வந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல பத்தாவது ஸ்கந்தத்துல ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஸ்லோகத்துல வந்து இந்த ஒரு அப்ஜெக்டிவுக்கு நமக்கு அங்க போய் படிக்கணும் அப்பதான் இந்த ஒரு அட்ஜெக்டிவ் புரியும் பிரேம விபின்ன தைரியிருக்கு அது தைரியமா வந்து கண்ணனையும் பல்ராமனையும் அழைத்து வரணும் கம்சனுடைய ஒரு ஆதேசத்தை எடுத்துட்டு வரார் அக்ரூரர் ஆதேசத்தை எடுத்துட்டு வரும் பொழுது கண்ணனை பார்க்கணும் அவனை பார்த்த உடனே நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுல வந்து எப்படி எப்படி எல்லாம் தாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே தன்ன தன் தன்னோட மனசுல அந்த ஓட்டம் மனசுல ஓடிண்டே இருக்கு அவருக்கு தாட்ஸ் இங்க இருந்து நம்ம அந்த பிரஜகுலத்துக்கு போவோம் அந்த இடத்துல வந்து ரதத்தை நிறுத்துவோம் இறங்குவோம் கண்ணனை பார்த்த உடனே அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம் இப்படின்னு அவர் ஏதோ மனசுல வந்து ரொம்ப கான்பிடண்டா அவர் ரொம்ப காமா அவர் யோசிச்சுண்டே வருவார் என்னன்னெல்லாம் பண்ணணும்ங்கிறத அப்படி அங்க என்டர் பண்ண உடனே ரெண்டு திருவடியா பாப்பாராம் பார்த்த மாத்திரத்துல டவால்னு குதிப்பார் குதிச்சு அந்த மண்ணுல அப்படியே பரளுவார் அந்த இடத்துல எங்க போச்சு தைரியம் இத்தனை நேரம் அவர் ஏதோ காமா அப்படியே கண்ணனை பார்த்த உடனே இறங்குவேன் நமஸ்காரம் பண்ணுவேன் கை கூப்புவேன் அஞ்சலி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் அந்த தைரியம் அந்த மனசுல அந்த அச்சலமான ஒரு காம்னஸ் எல்லாம் போயிடுறதா அந்த கண்ணனுடைய அந்த மண்ணுல அந்த திருவடிய பாக்குறாராம் பார்த்த ஆத்திரத்துல இவர் ரெகனைசும் பண்ணின்றார் அன்னைக்கு கர்கர் சொன்னது இதுதானே இப்படிதானே அந்த திருவடி இருந்தது அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்துல இவருக்கு அவ்வளவுதான் தன்மையத்துவம் அந்த இடத்துல வந்து தைரியம் கிடையாது ஒண்ணு ஒண்ணுமே இல்லை இம்மிடியட்லி பிரேம விபின்ன தைரியா அந்த கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரேமை அதனால அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த காம்னஸ் அப்படியே உடஞ்சு போயிடுதான் இம்மிடியட்லி கீழே குதிக்கிறார் போட்டிருக்க அந்த இடத்துல அஹ் அழகான ஸ்லோகம் தத் தர்ஷன ஆஹ்லாத விருத்த சம்பிரமஹாங்கிற தத்தர்ஷன அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்துல ஆஹ்லாதம் மனசுல ஒரு சந்தோஷம் தத்தர்ஷன ஆஹ்லாத விவருத்த சம்பிரம சம்பிரமகன பரபரப்பு அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் இன்க்ரீசிங்ங்கிற அந்த கண்ணனோட திருவடிய பார்த்த மாத்திரத்துலயா சந்தோஷத்தினால அவருடைய ஒரு சம்பிரமம் பரபரப்பு இன்க்ரீஸ் ஆயிண்டே இருக்கான் விவருத்த சம்பிரமகா கிரமேண பிரேம்னா ஊர்துவ ரோம அஸ்ரு கல ஆகுல ஈக்ஷன கண்ணன் அப்படியே ஜலம் தெளிம்ப கையில ரோமாஞ்சம் வர அவர் வந்து ரதாத்து அவஸ்கந்திய இருந்து குதிச்சு இறங்கி தேஷு அச்சேஷ்டத்தை அதே இடம் இங்க அந்த பாம்சுஷு அசேஷ்டத்தை அதே வார்த்தைய அது அப்படியே பொருள்றாராம் திஸ் இஸ் ரோல்ஸ் ஆன் த கிரவுண்ட் கண்ணனோட பாத தூளியாச்சு இது அப்படின்னு ஏன்னா கிருஷ்ண பாத அங்கித பம்சுஷு கண்ணனுடைய அங்கித சின்னிக்கப்பட்ட தூளி அந்த தூசியில அஜேஷ்டத்தை பொறண்டார் அவர் சௌக்கியமா அதுலயும் அனீவக அவஸ்கந்திய சதேஷு அஜேஷ்டத்தை பிரபோ ரமூனி அங்கிரி ரஜாம்சி அஹோ இது அப்படிங்கிற அங்கிருஜாம் திருவடி தூசியா செய்து புரள்றார் யா கிருஷ்ண பாதாங்கித பம்சுஷு பிரேம விபின்ன தைரியகா சன்னு அச்சேஷ்டத அது அங்க போட்டுக்கணும் அப்பதான் வந்து பிரேமையினால இத்தனை நேரம் மனசுல இருந்த காம்னஸ் அப்படியே உடஞ்சிருத்தான் அவருக்கு அப்படியே பதவிசாரணமும் இறங்கி அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவோன்னா அவர் விழுந்து பொருள்றார் அங்க கண்ணனுடைய திருவடியை பார்த்த மாத்திரத்துல அப்படிப்பட்ட பகவத் பிரபன்னகா பகவானிடத்துல அப்படியே பிரபத்தி பண்ணவரான பிரபன்னகான்னு எவனை தவிர தனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணவர் அதனாலதான் கொல்றதுக்குன்னு ஆதேசம் எடுத்துட்டு வந்திருக்காரு கம்ச தீர்மானம் அக்ரூர் இருக்கு என்ன இந்த கண்ண கம்சன் வந்து இவனை கொல்றதுக்காக தானே வந்திருக்கா அப்படின்னு வந்தா கூட அவருக்கு அதெல்லாம் மனசுல இல்ல இவருக்கு வந்து கண்ணனை பார்க்க போறோம்ங்கிறது அந்த ஜாய் மத்திரம்தான் அவருக்கு மனசுல இருந்தது கண்ணன் கம்சன் வந்து கொல்றதுக்காக கூப்பிடுறானே ஐயோ இப்படி ஐஷன் போறோமே இந்த குழந்தைய அதெல்லாம் அவருக்கு நினைப்பல இல்ல கண்ணனை பார்க்கணும் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணும் இதுக்கு மேல அவர மனசுல வேற எதுவுமே இல்லையா பகவத் பிரபன்னஹா பகவான வந்து பிரபத்தி பண்ணவர் ஸ்வபல்க புத்ரஹா அவருடைய அப்பா பேரு ஸ்வல்கஹா ஸ்வபல்க புத்ரஹா அனமீவஹான்னு அவருக்கு இன்னொரு பேரு அக்ரூர இருக்கு அனமீவஹான நிஷ்பாபஹஹான இங்க போட்டிருக்காரு அமீவான ரோகம் அர்த்தம் அஹ் நாஸ்தி ரோகம் யசிய சஹா யாருக்கு ரோகமங்கிறது பாபத்தினுடைய ஒரு ப ஆஹ பரிணாமம் தான் ரோகம்கிறது டிசீஸ் எனி டிசீஸ் இஸ் இன் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாபம் செஞ்சதுனால வரக்கூடியது அப்படின்னு இன்டர்னல் அதிருஷ்டநாசமான ஒரு காரணத்தை சொல்றோம் அப்போ இட் மீன்ஸ் பாபமே அற்றவர் பாபம் இல்லாதவரான அக்ரூரர் அந்த அக்ரூரர் புதஹா இன்டெலிஜென்ட் பெர்சன் அவருக்கு தெரியும் கண்ணன் போய் அங்க வந்து தீத்து கட்டிடுவாங்க கம்சன கம்சனுக்கு இவருக்கு தெரியும் அதனால இவர் வந்து அந்த ஆதேசத்தை எடுத்துட்டு வந்தார் இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரை பாக்குறது அதனாலதான் பகவான வந்து எனக்கு இந்த அக்ரூரர் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க ப்ரொஃபஸருக்கும் வந்து ரொம்ப அத சொல்லுவார் ஆனா பகவான் ஐசினராயர் திரும்பி நீ வா உன்னை வந்து மதுரைக்கு ஐசன் போகணும்னுட்டு ரதத்துல ஏறி உக்காத்தி வச்சிருந்தாரு சந்தியா காலம் வந்துடுத்து இவருக்கு வந்து அனுஷ்டானம் பண்ணணும் யமுனை அங்க நிறுத்திட்டு சாயந்தர இல்ல உள்ள யமுனையில வந்து இறங்குறாரா அனுஷ்டானம் பண்றதுக்கு மேல அங்க கண்ணனும் பல்ராமனும் அந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு புல்லாங்குழல வச்சுட்டு அவமான்க்கு ஹாப்பியா உட்காந்து இருக்கான் இவர் உள்ள முழுகிறார் கீழே வந்து அப்படியே ஆதிசேஷன்ல விஷ்ணு அங்க வந்து காட்சி கொடுக்கிறார் அடியில எமுனைக்கு அடியில பாக்குறாரு எழுந்து பாக்குறாரு அங்க கண்ணன் சிரிச்சுன்னு இருக்கான் திருப்பி உள்ள முழுகிறார் பார்த்தா அங்க விஷ்ணு படுக்கல இப்படி ஒரு ஒரு தர்சனம் அந்த அக்ரூர் இருக்கு அந்த பாக்கியம் யாருக்கும் கிடையாது ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த மாத்திரம் பார்த்தான் கண்ணன் இவன் கொல்றதுக்கு ஆதேசத்தை எடுத்து வந்தாரு பார்க்கல அக்ரூர அந்த இடத்துல கண்ணன் சோ கச்சித் ஆஸ்தே ஸ்வபல் குத்திர பகவத் பிரபன்ன யா கிருஷ்ண பாதாங்கித சுஷு அச்சேஷ்ட பிரேம விபின்ன தைரிய அக்ரூர எபிசோடே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எபிசோடு கட்சி சிவம் தேவக போஜ புத்ரியாக விஷ்ணு பிரஜாயாக இவ தேவ மாதுஹூ யாவை ஸ்வகர்பேண ததார தேவம் யஜ விதானம் அர்த்தம் வேதங்கள் எவ்வாறு யஜம் யாகத்தை விஸ்தரிக்க கூடிய ஒரு விஷயத்த ஒரு வேதம் எப்படி அஹ் தன்னுள்ள வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கர்ப்பத்துல பகவான வச்சுட்டு கூடிய அந்த தேவகி எப்படி இருக்கா எப்படி தாங்கிட்டு இருந்தாலோ வாமன அவதாரத்துல அது போல இந்த அவதாரத்துல தன்னுடைய கர்ப்பத்துல வச்சிருந்தவள் தேவகி தேவக போஜ புத்திரியாக சிவம் கச்சித்து சிவம் மங்களம் அவளுக்கு நன்மை இருக்கிறதா சோ தேவகங்கிற பெயரை கொண்டவர் யகா போஜகா போஜகா அவர் வந்து இது போஜ வம்சத்துல பிறந்தவர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா விஷ்ணி போஜ சாத்வத அப்படின்னு பலவிதமான குலங்கள் யாதவ குலங்கள்ல பார்த்தோம் அதுல போஜ வம்சத்துல பிறந்தவர் தேவகங்கிற ஒரு அரசன் தேவகங்கிற பெயரை கொண்ட போஜ வம்சத்து யாதவரான அவருடைய புத்திரி பெண்ணு தேவகி அந்த தேவக்கியாக அவள் எப்படிப்பட்டவள் விஷ்ணு பிரஜாயாக தேவமாத்துஹூ இவ விஷ்ணுவை பிரஜா குழந்தையாக கொண்டவள் விஷ்ணு பிரஜான புத்திரஹா எஸ்யாகாசா தேவ மாதூ விஷ்ணு வந்து உபேந்திரனாக பிறந்து வாமனனாக இருந்தவர் சோ விஷ்ணுவனுடைய அவதாரம் தே அதிதியினுடைய கர்ப்பத்துல ஏற்பட்டார் போல் எப்படி விஷ்ணுவை பிள்ளையாக பெற்றவள் அதிதியை போல் இருக்கக்கூடிய தேவகி யா யவள் ஸ்வகர்பேண தன்னுடைய கர்ப்பத்தினால் தேவம் ததார தேவனை அதாவது கண்ணனை ததார தாங்கினாலோ யதா எவ்வாறு அர்த்தம் ததார ஓ வேதங்கள் எவ்வாறு யாகத்தினுடைய விஸ்தாரத்தை தரித்ததோ அது போல இதுக்கு வந்து ஒரு ஃபுட் நோட் ஒருத்தர் அழகா ஒரு வியாக்கியானத்துல போட்டிருக்கார் வேதங்கள் வந்து யாகத்தினுடைய விஸ்தாரத்தை பிரகாசிக்கிறது உற்பத்தி பண்ணல அது போல இங்க தேவகி பகவான பிரகாசனப்படுத்தினாலே தவிர ஷி டிட் நாட் கிரியேட் பகவான் அங்க அங்க கண்ணனை வந்து தேவகி கிரியேட் பண்ணல வெறும் பிரகாஷிக்காதான் அவ்வளவுதான் அபிவக்தி பண்ணா ஷி டூலா இருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற அதனாலதான் இந்த உபமானம் இந்த இடத்துல ரொம்ப ஒரு அப்ராப்ரியட்டா இருக்கு இருந்து வேதம் உற்பத்தி பண்ணாது உங்களுக்கு வேதம் எந்த ஒரு அர்த்தத்தையும் உற்பத்தி பண்ணல பகவான் இடத்திலிருந்து வந்த வேதம் அந்த விஷயங்கள் அதுல வந்து மேனிபெஸ்டு பகவான் இடத்துல இருந்து அப்போ பகவான் அவளிடத்துல தேவகியின் இடத்துல தான் தோன்றணும் தீர்மானம் பண்ணி அவர் தோன்றினார் அதுதான் அந்த உபமானத்தினுடைய ஒரு சாரஸ்யம் அந்த இடத்துல வேதம் கெனாட் கிரியேட் எனிதி வேதத்தை உற்பத்தி பண்ண பகவான் அந்த வேதத்தை மூலமாக வைத்து யாகங்களினுடைய ஒரு விஸ்தார ரூபம் விதானம் விஸ்தாரம் யாகங்களை பற்றின விஸ்தரமான ஒரு அர்த்தத்தை விஷயத்தை அதுல அபிவக்தி பண்ணார் பகவான் அதுபோல இந்த தேவகியின் தேவனை அதாவது கண்ணனை கண்ணனாக தன்னை அவதாரம் செய்தார் இன் தேவகி அப்பேற்பட்ட தேவகி அஹ் அதிதி விஷ்ணுவை புத்திரனாக வைத்துக் கொண்டிருக்கும் அதிதியை போல் இருக்கக்கூடிய தேவக எனும் போஜ வம்சத்தில் பிறந்தவர்களுடைய புத்திரியானவள் சிவம் கச்சித் அவளுக்கு மங்களம் இருக்கிறதா அவன் அன்ன கச்சித் சிவம் தேவோஜபு விஷ்ணு பிரஜா இவை ஸ்வர்ண தயி யானம் அர்த்தம் அடுத்தது அபிஸ்விஸா சுகம் வம் காமோ அனித யம் ஆமன்தி ஸ்ம்தோனி மனோமயம் சுவீய த கடைசியில அனிருத்தரை பத்தி கேட்கிறாருங்க எல்லார பத்தியும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்னும் விசாரிக்க போறார் மத்த வாழை பத்தி ஆனா அனிருத்தனை கடைசியில வச்சார் ஆனா அனிருத்தன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு வியூகாவதாரம்னு உண்டு பகவானுக்கு அதாவது வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தம் இந்த நாலு வியூகாவதாரங்கள்ல மனசு அந்த கரணத்துல சித்த அகங்கார புத்தி மனசு அந்த மனசுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது அனிருத்தன்

சுகம் ஆஸ்தே அபிஸ்வித் அபிஸ்வித் கச்சித் கிஞ்சித் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிம் இருக்காரா அப்படிங்கற அர்த்தம் தான் அது பிரஷ்னே அது ஒரு அவ்யம் அபிஸ்வித் ஒருவேளை இவரும் நன்னா இருக்காரா அப்படின்னு கேக்குற யார் அவர் அவருக்குதான் அப்ஜெக்டிவ் எல்லாமே வருது சோ சாத்வதாம் வஹ காமதுகா சாத்வதாம் பக்தர்களான உங்களுக்கு சாத்வதாம் உபாசகர்களான உங்களுக்கு உத்தவரை பார்த்து சொல்றாருங்க உபாசகர்கள் சாத்வதான பாகவதாது பக்தர்கள் பக்தர்களுங்கும் பொழுது அந்த பகவத் உபாசனையை செய்யக்கூடியவர்கள் உபாசகர்களுக்கு மனசு ரொம்ப முக்கியம் மனச அடக்கணும் அதனால அனுருத்தன் தேவைங்க அந்த அனிருத்தனை மனசுல வச்சுட்டு நீ என் மனசை அடக்கினேன்னா அந்த மனசுல வந்து பகவத் பிரகாசகம் ஏற்படணும் சரி அப்ப மனசை அடக்கிட்டோம்னா தன்வசப்படுத்தினோம்னா அவன் நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்க போறான் அனிருத்தன் அதனால சாத்வதாம்பகா உபாசனை செய்யக்கூடிய உங்களுக்கு வகா யுஷ்மாக்கும் காமதுகா காமதுகா அபீஷ்ட வரங்களை கொடுப்பவருமான அனிருத்தகா காமம் துக்கியத்தை அதாவது விருப்பத்தை கறக்கின்றார் அப்படின்னு காமதுக அப்படின்னு பேரு இவ் வேணுங்கிற விஷயத்த அப்படியே கறந்து தரக்கூடியவர்கள் கொடுப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ காமதுகாங்கிறது அனுருத்தனுக்கு இங்க வந்து விசேஷமா போகுது காமங்களை கொடுப்பவரான உங்களை போல் இருக்கக்கூடிய உபாசகர்களுக்கு சத்வதாம்பகா காமதுகா அபீஷ்டங்களை கொடுப்பவரான எம் எவரை சப்த யோனிம் மனோமயம் சத்வ துரிய தத்துவம் தத்துவம் ஆமனந்தி சத்வதுங்க சத்வசிய அந்தக்கரண இதுக்கு வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து அர்த்தம் போட்டும் போகணும் கீழே இருந்துதான் வியாக்கியானத்துல இருந்தா பார்க்கணும் சோ சத்வசிய அந்தக்கரணசிய அந்தக்கரணம் நான்கு விதம் மனோபுத்தி அகங்கார சித்தம் அப்படின்னு நான்கு விதம் மனசுங்கிறது விகல்பாத்மகம் புத்திங்கிறது சங்கல்பாத்மகம் அகங்காரம்ங்கிறது அகம்ங்கிற ஒரு நினைப்பு இருக்கே நான் நான் அப்படிங்கிற அந்த நினப்புக்கு அகங்காரம் சித்தம்ங்கிறது பாக்கி எல்லா விதமான தாட்ஸ் அந்த கான்சியஸ்னஸ் எவ்ரி திங் எது வந்து சங்கல்பம் விகல்பம் இல்லாமல் வெறுமன சில தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும் அது வந்து அந்த சித்தம்ங்கிறதுல போயிடுறது இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவத்தை இருக்கா அதுதான் நாலு பேர் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த இவர்களுக்கு வியூகாவதாரம் பேரு துரிய தத்துவம்ங்கும் பொழுது அந்த கரணத்தினுடைய சதுர்விதசிய நான்கு விதமான தத்துவங்களில் துரியம் தத்துவம் துரியம் சதுர்த்தம் நான்காவதான தத்துவம் தத்துவம்ங்கிறச்சே அதிதேவதை அந்த நான்கு சித்த அகங்கார புத்தி மனசுங்கிற நான்கு தத்துவங்களில் நாலாவது தத்துவமான துரியம் நாலாவது தத்துவமான மனசு அந்த மனசுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்களோ எவரை கூறுகிறார்களோ அந்த அனிருத்தம் சோக்கியமா மனோமயம் அந்த சத்துவ சத்துவ துரிய தத்துவம் கும் பொழுது மனோமயம் மனசகா பிரவர்த்தகம் மனச வந்து இவர் தான் தூண்டுறர் இவர் நம்ம கையில இருந்துட்டா அனிருத்தன் நம்ம கையில இருந்துட்டா இந்த மனசு நம்ம கையில அதனால மனசை தூண்டு வைக்கக்கூடியவர் அனிருத்தர் அவரைதான் சப்தங்களுக்கு யோனி காரணம்னு சொல்லக்கூடியவர் சப்த சாஸ்திரம் சப்தசிய சாஸ்திரசிய யோனிம் காரணம் ஆமனந்தி வேதாகா வேதங்கள் அனிருத்தனை சப்தசாஸ்திரத்துக்கு உங்களுக்கு வந்து அஹ் அஹ் மூல காரணமாக அனிருத்தனை சொல்றோம் அதுக்கு வந்து ஸ்ருதி வாக்கியங்களை பின்னாடி வரிசையா சொல்லிட்டு வரர் நமக்கு ஸ்ரீதர சுவாமி மனசகாச்சபோனித்துவம் பிரசித்தம் மனசுங்கிறது தான் சப்தத்துக்கு நமக்கு தெரியும் எப்படின்னா மனப்பூர்வ ரூபம் உத்தர ரூபம் இது முதல்ல மனசு மனசுல ஒரு சப்தம் தோணினாதான் வார்த்தையில வரும் மனசுல தோணாத வெளியில வார்த்தையில வராது அதனால மனசுதான் அது வேற எனக்கு தோணவே இல்ல அதுவா வந்தது வாயில இருந்து நம்ம சொல்லவே முடியாது மனசு வெரி லெஸ் ஆனா மனசுலதான் முதல்ல தோணும் நமக்கு பிஃபோர் அவேர் சில பேருக்கு வந்து வாயை திறந்து விடுறோம் அதுதான் ப்ராப்ளம் மனசுல தோன்றதுங்கிறது உண்மை முதல்ல அத முதல்ல நம்ம அவேரா இருக்கணும்னா முதல்ல வாயை அடக்கி மனசுல என்னென்னலாம் எல்லாம் தோன்றதுங்கறத புரிஞ்சுட்டு அப்புறம் ஒன்னொன்னா பேசணும் அதனால என்னைக்குமே வாக்குங்கிறது உத்தர ரூபம் நெக்ஸ்ட் பாயிண்ட் சோ மனசுங்கிறது சப்தங்களுக்கு காரணமாக நம்ம சொல்றோம் மனஹா பூர்வ ரூபம் வாக்கு உத்தர ரூபம் தா அந்யோ அந்தர ஆத்மா மனோமயா இது பிரஸ்து தசிய யஜுரேவ சிரா ரித் தட்சிணபக்ஷ சாம உத்தர உத்தரப்பட்ச இத்தியாதி ஸ்ருதேகே ஆத்மாங்கிறது மனோமய ஆத்மாவுக்கு உங்களுக்கு வந்து யஜஸ் வந்து தலை ஆஹ் இது ரிக்வேதம் தட்சிணபக்ஷம் ரைட் சைடு அதுக்கப்புறம் சாமஹா உத்தரபக்ஷா சாமவேதம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து உத்தரபக்ஷா நார்தர்ன் சைடு இந்த மாதிரி வேதங்களினுடைய ஒரு சோர்ஸா மனச சொல்றோம் மனோமயமாக இருக்கக்கூடிய ஆத்மாவ வேதத்துக்கு சோர்ஸா சொல்றோம் இந்த ஸ்ருதியில இந்த வேத வாக்கியத்துல ததாச்ச ததாச்சிக்ஷாயாம் சிக்ஷாங்கிறது பாணினிய சிக்ஷால இருக்கக்கூடியது இது வந்து உபனிஷத்துலயும் இருக்கக்கூடிய வார்த்தை இந்த உங்களுக்கு இருக்கு அடுத்த ரெண்டு லைன் உபனிஷத்துல இருக்கக்கூடிய வார்த்தை ஆத்மா புத்தியா சமயத்திய ஆத்மா புத்தியோட சேர்றது அர்த்தானாம் ஆத்மனஹா யுங்தே விவக்ஷயா நமக்கு அதுக்கப்புறம் அர்த்தான் அஹ் மனஹா யுக்தே முதல்ல வந்து ஆத்மா புத்தியோட சேர்றது அதுக்கப்புறம் அர்த்தங்களை மனசு சேர்க்கிறது அந்த புத்தியில கொண்டு வந்து மனசு புத்தியில சேர்க்கறது என்னத்தினால பேசணுங்கிற ஒரு ஆசை மனசுல உண்டாகிறது அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் என்ன மீனிங்கோ அந்த மீனிங்க கொண்டு வந்து அந்த ஆத்மா புத்தி காம்ப்ளெக்ஸோட கொண்டு வந்து சேர்க்கறது சேர்த்ததுக்கு அப்புறம் மனகா காயாக்னின் ஆகந்தி மனசுங்கிறது இந்த சரீரத்துல ஒரு ஒரு காயாக்னிங்கிறது ஒரு கைனடி எனர்ஜி மாதிரி ஒரு ஹீட்டு ஒரு ஹீட்டை உற்பத்தி பண்றது வெறுமன காமா இருக்கிறச்சே நம்ம அப்படியே கோல்டு ஒண்ணுமே நமக்கு வந்து எதுவுமே செயல்படாது அப்படியே ஜடமாக நம்ம இருந்துட்டு இருப்போம் வார்த்தைகளே வராது உள்ள கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஏற்பட்டாதான் உங்களுக்கு வந்து பேச ஆரம்பிப்போம் அதனாலதான் சில சமயம் நம்ம பேசறச்சு உடம்பு பாடி ஷூட் ஆகும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஹீட் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டும் சில சமயம் இதெல்லாம் வந்து பேசி எக்ஸைட்டடா நம்ம பேசும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி நமக்கு தெரியும் எனர்ஜியே இல்லைன்னா பேச்சாக அது மாறவே போறதில்லை சோ மனசு முதல்ல காயாக்னி சரீரத்துல ஒரு அக்னியை மூட்டுகிறது ஆகந்தி அதுக்கப்புறம் மாறுதம் பிரேரையதி வாயுவ காற்றை இந்த வாய் வழியாக வரும்படியாக செய்கிறது அப்பொழுதுதான் அந்த காற்று சப்த ரூபமாக மாறுகிறது என்ன ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ் கொடுக்குறாரு பாருங்க மாருதஹா தூ உரசி சரண் மந்திரம் ஜனயதி ஸ்வரம் இங்க இந்த இந்த செஸ்ட்ல அந்த காற்று வந்து சொழண்டு இதுல சங்கீதத்துல சொல்லும் நாபி ஹிருத் கண்டம்போ அந்த ஹிருதயத்துல வந்து அது சொழண்டு அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்வரமாக மந்திரஸ்வரமாக அது வெளில வருது அநாகதம்ங்கிற பத்மம் தான் உங்களுக்கு நாதத்துக்கு காரணம் அந்த அநாகத பத்மம் உங்களுக்கு அதனுடைய இது வந்து இங்க ஹிருதயத்துல இருக்கக்கூடியது அதுதான் நாதத்தினுடைய ஒரு இது வந்து நான் நான் சொல்றது ஜஸ்ட்யூ பர்சன்டேஜ் ஆஃப் த தத்துவம் பிஹைண்ட் இட் ஏன்னா சப்தத்துக்கு மனசுங்கிறது காரணம்ங்கிறதே ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதலாம் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது ரொம்ப எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன் நான் இதை அனிருத்தனை சப்தோனின் வேதங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் மனோமயம் மனசுக்கு பிரவர்த்தகனாகவும் சத்துவ துரிய தத்துவம் அந்த கிரணங்களினுடைய நாலாவது தத்துவமாகவும் கூறுகிறோமோ அந்த அனிருத்தன் சத்வதா மகா உபாசகர்களாக அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுண்டாதான் நமக்கு உபாசகனாக இருக்கக்கூடிய உனக்கு விருப்பத்தை கொடுக்கிறார்னு நமக்கு வந்து அது புரியும் அந்த இடத்துல சத்வதாம் வகா பக்தர்களாக உபாசகர்களாக இருக்கக்கூடிய வகா உங்களுக்கு காமதுகா விரும்ப விரும்புவதை எல்லாம் அபீஷ்டத்தை கொடுப்பவராகவும் இருக்கும் அனிருத்தா ஆஸ்தே சுகமாக இருக்கிறாரா அதனால்தான் அனிருத்தனுக்கு இங்க வந்து பகவான் அட்ஜெக்டிவ் கொடுக்குற பகவான் இத்தனை ஒரு சப்த ஸ்வரூபத்துக்கே சப்த யூனிவர்ஸுக்கு வந்து அவர் வந்து பிரவர்த்தகனாக பொழுது और नाक भगवर अड्रास्तव आस्ते भगवान सुखम वह यहाँ सां कामग अद्धा यमति स्म शब्द योनि मनोमय सत्व आगीशा ये वदने लक्ष्मी च वक्षसि यस्ते हृदय संविद तम भजे धन्यवाद